திரு ஹெச் வி சீதாராமன் மதுரை. இவர் வந்து பி எஸ் ஐயர் ஜோதிட ஆராய்ச்சி மன்ற தலைவருக்கும் மேடையில் அமர்ந்தோருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து வந்த சார ஜோதிடம் மிக அருமையான நுண்ணிய கருத்துக்களை கொண்டது. இங்கே மாநாடு நடப்பதாக கோவை வேணுகோபாலும் பிரத் சிவகுமாரும் சொன்னதின் பேரில் தங்களை காண வந்துள்ளேன். மிகவும் அருமை சிறப்பு. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறேன். ஜனனி ஜென்மசோக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் நிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா. இது முதல் லைன். இந்த ஜனனிங்கிறது ஜென்ம ராசி. ஜனனி ஜென்ம ஜென்ம லக்னம். சௌக்கியானாம் அப்படிங்கிறது நாலாம் பாவம். வர்த்தனி நம்மளை விருத்தம் பண்ணுறத கூடிய ஏழாம் பாவம். குலசம்பதாம் சம்பத் ஒம்பது, பதவி பத்து, பூர்வகுண்யானாம் அஞ்சு. இந்த பாவங்களை வைத்து தான் நம்முடைய கர்மவனை ஆகவுள் போகவுள் படி எழுதப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்து கொண்டு, இந்த பாவத்தை கொஞ்சம் தெளிவாக நம்ம சாரஜோதத்தின்படி தெரிந்து கொண்டு பல கருத்துக்களை நுண்ணிய கருத்துக்களை தெரிந்துமானால் தெளிவாக சில கருத்துக்களை தெரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு கருத்து இந்த முதல் ஸ்லோகத்திலே இருக்கு. இதை பயன்படுத்தி எல்லாரும் கொஞ்சம் நுட்பமாக பார்த்து எல்லாம் சௌக்கியமாக இருக்குன்னு கேட்டு எனக்கு விடைபெறுத்த வாய்ப்படுத்த விடைபெறுத்த நன்றி கூறி பாராட்டி வருகிறேன். நன்றி, வணக்கம். பி எஸ் ஐயர் என்பவர் வந்து ஐயா பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் ஸ்டூடெண்ட் வந்திருக்காருன்னா மிக்க மகிழ்ச்சி நமக்கு. இங்க பாருங்க, சென்டர் சென்டர் வாங்க சேர்ந்து. இருங்க, பேசலாம் பேசலாம் வரிசையா. சார், இப்ப மதிய உணவு இடைவேளைக்கு பின் பேச வேண்டியவர்கள் இனிமேல் தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஆனா நம்ம குறித்த நேரத்தில் இந்த மாநாட்டம் முடிக்கணுங்கிறதுக்காக வரிசையா பேசுறவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் அதுக்கு மேல போயிட்டா நீங்க கை தட்டிட்டா போதும், அவங்க உட்கார்ந்துருவாங்க. அதுவே ஒரு தெம்பாயிடும், அவங்க பேசுனதும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரியா? ஒரு பலத்தை கை தட்டு எனக்கு கொடுங்க.